me a god. You call me a god. உலகமே இன்னைக்கு ஒரு பேரை மட்டும்தான் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கு, ஏமன். ஹவுதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹவுதிகள் மீது எப்படியெல்லாம் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது, ஹவுதிகளுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள். 73 முறை அட்டாக் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அமெரிக்காவும் இங்கிலாந்தும் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் மீது, ஒரு பழங்குடியினர் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல். ஒரு பழங்குடியினர் பார்த்து பயப்படக்கூடிய 13 நாடுகள், ஒரு பழங்குடியினர் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான விடுதலைக்கான போர் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பழங்குடியினரை ஒன்று சேர்த்திருக்கிறது அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்த பழங்குடியின இனமும் ஒன்றாக சேர்ந்து உலக வல்லரசு நாடுகள் பழங்குடிகளுக்கு எதிரான ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம். அந்த வகையில் 2 நாடுகள் மட்டுமல்ல, 13 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு. இதன் காரணமாக 5 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 6 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து அரங்கேறக்கூடிய நிகழ்வுகள் தான் ரொம்ப முக்கியமானது. டெஸ்லா இந்த கம்பெனி மீது ஒரு பார்வை எப்பயுமே இருக்கும். காரணம் என்னன்னா, அலான் மஸ்க் அப்படிங்கிற நபர், ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ்எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் எல்லாமே அதனுடைய அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த நிறுவனங்கள். அந்த நிறுவனம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, ஜெர்மனியில் இயங்கக்கூடிய கார் தொழிற்சாலையை ஜனவரி மாதம் 29 தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் வரை அதற்கான வணிக தொடர்புகள்லாம் இருக்கும்ல, அதப்புறம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, செங்கடல் ஏரியா வழியாக தான் அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க வேண்டிய துர்பாகியமான சூழ்நிலை. இதன் காரணமாக ஆப்பிரிக்காவை சுற்றி இப்படி சுற்றி போக வேண்டியது இருக்குது. இதன் காரணமாக டெஸ்லா நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட அளவில் நட்டம் இருக்குது. அப்படிங்கிறதுனால காரை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தயாரிக்கக்கூடிய கார்களை வந்து கொண்டு போக முடியாதுங்கிறதுனால ஜெர்மனில் இருக்கக்கூடிய தன்னுடைய தொழிற்சாலை மூடுவதற்கு முடிவு செய்திருக்கிறது டெஸ்லா நிறுவனம். இது ஒன்றாச்சா, உலகம் முழுவதும் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது 4% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஜனவரி மாதம் 12 கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்டுங்கிறது அதிபயங்கரமானது. உலக நாடுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளாக பார்க்கப்படுது. கத்தார், ஈராக், ஈரான் அண்டு ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள்லாம் கச்சா எண்ணெய்க்காக புகழ் வாய்ந்தது. அப்படிப்பட்ட இடங்களில் இருந்து இப்போது கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது இறக்குமதி செய்ய முடியல. அது பேரான அஜர்பைஜான் உள்ளிட்ட நாடுகள்லாம் துருக்கி வழியாக தன்னுடைய பயணத்தை தொடங்கும் போது இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுது. காரணம் என்னென்னா, கச்சா எண்ணெயினுடைய விலை ஏறிட்டே போகுது. அதற்கு காரணம் செங்கடல் வழியாக கப்பல்கள் பயணிக்க முடியாத நிலை, அங்கே நிலவக்கூடிய போர் பதற்றம் அப்படிங்கிறது. தென்னாப்பிரிக்கா 2 நாள் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அவங்க தங்களுடைய தரப்பு நியாயங்களை வரிசைப்படுத்தியிருக்காங்க. இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையை ICJ அவர்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதன் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதற்கு பிறகு ஜெய்சங்கருடைய ஈரான் பயணம், இந்த பயணம் அப்படிங்கிறது பிரிக்ஸ் கூட்டாளிகள் ரட்சியில் நடந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. பிளிங்கனை அழைத்து செல்லவில்லை, அழைத்தும் அவர் செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜெய்சங்கருடைய ஈரான் பயணம் அப்படிங்கிறது பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிறது, பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படிங்கிறதுல ஈரான் வந்து ஒரு அங்கத்தினர். ஸோ ஈரானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு நாடாக இருக்கக்கூடிய இந்தியா வந்து சேரணும். அதே நேரத்தில் அமெரிக்காவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா பிளிங்கன் கூப்பிட்டு அரபு நாடுகளுக்கு பயணம் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் ஜெய்சங்கர் போயிருக்கக்கூடிய இடங்கிறது ஈரானில். ஸோ ஈரான் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறதும், இந்தியா காட்டக்கூடிய அக்கறை அப்படிங்கிறதும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மாலத்தீவு தொடர்பாக சைனா பேசியது அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இந்தியா வந்து ஈரானுக்கு ஆதரவாக செய்கிறது, சைனா வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறதுக்கான முயற்சி செய்து, மாலத்தீவு மீது யாராவது கை வச்சாங்கன்னா சைனா சும்மா இருக்காது அப்படிங்கிற அறிவிப்பை சைனா கொடுக்குது. சைனாவுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நாங்கள் வந்து முன்னாடி வந்து நிற்போம் அப்படின்னு மாலத்தீவு, அவங்கெல்லாம் வந்து ஒரு 500,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக, அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போது நமக்கு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. இதை பார்த்து இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, நியாயத்தின் பக்கம் நின்று ஈரானுக்கு ஆதரவான குரலை எழுப்புது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஈரானுக்கு ஆதரவான அந்த நிலைப்பாடை இந்தியா எடுக்கும்போது அணி சேராத நாடுகள் பட்டியலில் இருக்கக்கூடிய இந்தியா பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மூலியமாக அணி சேரக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இடம்பெறப்போகிறது.
ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள இந்தியாவும் தனது பங்களிப்பை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் ஜெய்சங்கர் அவர்களுடைய ஈரான் பயணத்தின் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் தென்னாப்பிரிக்கா மீது நடவடிக்கை, அதாவது தென்னாப்பிரிக்கா எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைக்கு ஈரான் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கு. ஆனால் தென்னாப்பிரிக்கா மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் உண்மையான வார்த்தைகளாக ஐசிஜேயில் பதிவு செஞ்சப்பட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறதுன்னு தென்னாப்பிரிக்கா முன்வைத்து வரக்கூடிய வாதம், அதற்கு ஈரான் பாராட்டு தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் உச்சக்கட்டமாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஐடிஎஃபினுடைய மெர்கஃபா அப்படிங்கிற டாங்கிகள்லாம் பறந்து தெரிச்சு ஓடக்கூடிய காட்சிகள் வந்து இடம்பெறுகிறது. ஒரு புறம் வந்து செங்கடலில் வந்து ஹவுதிகள் மீது பிரிட்டன் அண்ட் அமெரிக்க படைகள் நடத்தி வரக்கூடிய தாக்குதல் ஒரு புறம், இன்னொரு புறம் ஹமாஸில் இருந்து இஸ்ரேல் ஐடிஎஃப் இராணுவ படைகள் மற்றும் கூலிப்படைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அது பயங்கரமானதாக இருக்கிறது. தொடர்ந்து இதை தாண்டி வந்து ஹாங்காங் அண்டு யுஏஇ அது வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் வந்து விதிச்சிருக்காங்க. என்னென்னா, ஹமாஸுக்கு ஆதரவான பணம் சரி, செங்கடலில் ஹவுதிகளுக்கு ஆதரவான பணமும் சரி எங்கிருந்து போகுது அப்படின்னா, ஹாங்காங் அண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா குற்றம் சுமத்திருக்கு. இதன் காரணமாக அவங்களுடைய வணிக உறவு, அதாவது பொருளாதார அடிப்படையில் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, காலங்காலமாக கொண்டு வரக்கூடிய கொள்கைகள் இதுதான், பொருளாதாரத்தின் மீதான தடையை விதிக்கணும் அவங்க மேலே அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறும். அந்த வகையில் ஹாங்காய் மன்றம் யுஏஇ அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கணும், அப்படின்னா தான் இவங்களுக்கெல்லாம் வந்து காசு போகாது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த பேச்சும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. லாய்ட் ஆஸ்டின் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையில் முக்கியமான நபர், அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுங்கிறது ஹாஸ்பிட்டலில் இருந்து ஹவுதிகள் மீது அட்டாக் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கார். ஆனால் அமெரிக்காவினுடைய உத்தரவை தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தே இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது அவர் சொல்லி செஞ்சாங்களா, அவருடைய அட்மின் இந்த வேலையை பார்த்தா அட்மின் பார்த்தாங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்ம ஊரில் வந்து ஹச்ராஜா மாதிரியான நபர்கள் அட்மின் போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தே அவர் அந்த உத்தரவை பிறப்பித்தார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை அமெரிக்கா பரப்பிட்டிருக்காங்க. இன்னொரு புறம் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் அவர்கள் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராகவும் நேட்டோவில் அங்கு வகிக்கக்கூடிய நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையை தொடர்ந்து எடுப்போம் அப்படிங்கிறதும், இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டினர் அப்படின்னு எர்டோகன் தொடர்ந்து அறைகூவல் விடுத்து வருகிறார். ஒன்று கூடக்கூடிய அரபு நாடுகள் அப்படிங்கிற வார்த்தை உண்மையான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற பதில். ஆனால் ஜோர்டான் மட்டும் தொடர்ந்து வந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்கு. என்னன்னா வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஜோர்டான் படைகள் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கு, அவங்க வந்து நாங்கள் ஹமாஸுக்கு ஆதரவாக வந்து நிற்க போகிறோம், ஃப்ரீ பாலஸ்தீனுங்களுக்காக ஆதரவாக நிற்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரியான எந்த ஒரு தோரணையுமே வந்து ஜோர்டான் மன்னர்கிட்ட கிடையாது, ஜோர்டானுடைய அதிபர்ட்டையும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பிரதமர்ட்டையும் கிடையாது. அவங்க சும்மா வந்து பார்த்திங்கன்னா தள்ளு தள்ளு தள்ளுன்னு வடிவேலு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பாணியில் மட்டும்தான் வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆனால் அவங்க எந்த வேலையும் செய்ய போகிறதில்லை. ஜனவரி மாதம் 12ஆம் தேதி உலகம் முழுவதும் வந்து இந்த கச்சா எண்ணெய் பற்றிய பேச்சுக்களும் இனிமேல் செங்கடலை பயன்படுத்த முடியாது, காரணம் ஹூதிகளுடைய அந்த ராஜ்யம்ங்கிறது அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்கள எதிர்த்து வந்து உலக நாடுகள் வந்து ஒரு போர் நடத்துறதுங்கிறது அங்கே முடியாத காரியம். சுயஸ் கால்வாயிலேயே வந்து 200 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடியது 20 கிலோமீட்டராக சுருங்குது அந்த லேண்ட் ஏரியா, அந்த கடல் ஏரியா. ஸோ கடல் ஏரியா அப்படி சுருங்கிறதுனால அந்த இடத்துல போர் செய்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ இது வந்து அந்த நில அமைப்புங்கிறது ஹவுதிகளுக்கு சாதகமாக இருப்பதால் ஹவுதிகளை வெல்வதுங்கிறது அசாத்தியமானது. செர்பியா இந்த கொசாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைகள் அதை வந்து ஏவுறதுக்காக அமெரிக்கா வந்து ஒரு முடிவெடுத்தாங்க. ஆனால் அந்த கொசாவா வந்து பார்த்திங்கன்னா செர்பியாவுக்கு எதிராக செயல்களை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு செர்பியா வெர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி திரும்பிச்சு. ஸோ இது அமெரிக்கா ரசிக்கல, அதனால் செர்பியா அப்படிங்கிற நாட்டுக்கு கொசாவா உள்ளிட்ட படைகளை வந்து எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரிலேட்டாக பேசுகிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கொசாவா படைகளை பயன்படுத்துவது தொடர்பான மறு அறிவிப்பு வரும் வரை கொசாவா படைகள் போரிடாது அப்படிங்கிறத அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவினுடைய எண்ணெய் டேங்கர் கப்பல் வந்து ஹவுதிகள் வந்து கடத்தினதாக ஒரு செய்தி, அதற்கு பிறகு தான் யுஎன்எஸ்சியில் வந்து 15 மெம்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல 11 பேர் ஹவுதிகளுக்கு எதிராக வாக்களித்தார்கள், 4 பேர் வாக்களிப்பதை தவிர்த்தார்கள், அதில் சீனாவும் ரஷ்யாவும் 2 நாடுகள். இப்படிப்பட்ட நிலையில் யுஎன்எஸ்சியில் அந்த தீர்மானம் தாக்கலானதற்கு பிறகு தான் ஹவுதிகள் மீது அமெரிக்காவும் பிரிட்டனும்
தாக்குதலை நடத்தி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொரு புறம் என்னென்னா, ஐஸ் குரூப் அப்படின்னு, ஐஸ் ஹாக்கி கூட்டமைப்பு அப்படின்னு, அந்த கூட்டமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, வருகின்ற மார்ச் ஏப்ரல் மாதங்களில் ஆண்களுக்கான ஹாக்கி போட்டிகள் நடக்குது, பெண்களுக்கான ஹாக்கி போட்டிகள் நடக்குது. இதில் ஆண்களுக்கான போட்டியில் வந்து செர்பியாவில் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா யுஏஇயோட வந்து இஸ்ரேல் நாட்டினர் வந்து பங்கேற்பதாக இருந்தது, விளையாடுறதா இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் வந்து அந்த போட்டி நடத்தக்கூடிய செர்பியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்வதேச ஹாக்கியில் வந்து பங்கேற்பதற்கு, கூட்டமைப்பில் பங்கு, ஐஸ் குரூப்பில் வந்து பங்கேற்பதற்கு இஸ்ரேலுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். காரணம் என்னென்னா, வீரர்களுடைய பாதுகாப்பு கருதி அவர்கள் விளையாடுவதற்கு தடை விதிக்கிறோம். அப்போ யூதர்களையே புறக்கணிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இந்த கேள்விகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகளும் எழுப்பியிருக்காங்க. இது சர்வதேச அளவில் பெரிய செய்தியாக பார்க்கப்படுது. பட் வந்து இப்போ தான் நியாயத்தின் பக்கம் மக்கள் நிற்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. காசாவில் 25,000 மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. 8,000 மேற்பட்ட குழந்தைகள் வந்து மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அங்கே குடிக்க தண்ணி இல்லை, மற்ற எந்த ஒரு அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அங்கே இல்லைங்கும் போது ஹாக்கி விளையாட முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து இஸ்ரேல் கலப்புறதுங்கிறது நியாயத்துவமாக இல்லை. அவர்கள் இனப்படுகொலையாளர்கள் அப்படிங்கிறத ஐசிஜியில் சொல்லி நிதனியாக கூண்டியில் ஏற்றப்படுவார் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட செய்தியாக இருக்குங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான தகவலாக இருக்கிறது. அதே எதிர்பார்ப்போடு மீண்டும் சந்திப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம். We are